வணக்கம். இன்னைக்கு 24 பிப்ரவரி 2021 டைம் வந்து கரெக்டாக 9:20 ஆகுது. இன்னைக்கு நம்ம 35-100 கால் ஆப்ஷன், 35-100 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இன்றைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 35-100 கால் ஆப்ஷன் வந்து 250 கிட்ட வந்தால் பை, 200 கீழே போச்சுன்னா செல்லு, 640 கிட்ட வந்தால் செல்லு, 765 மேலே போச்சுன்னா பை. அதே போல் 35-100 புட் ஆப்ஷன் வந்து 200 கிட்ட வந்தால் பை, 150 கீழே போச்சுன்னா செல்லு, 400 கிட்ட வந்தால் செல்லு, 452 மேலே போச்சுன்னா பை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம், நமக்கு 35-100 புட் ஆப்ஷன் வந்து பை வந்திருக்கு, 35-100 கால் ஆப்ஷனில் எதுவும் வரல, பை மட்டும் ரோபோ மட்டும் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு, நெஸ்டில் விழுந்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 133 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 35-200 கால் வந்து நம்ம வந்து ஸ்கேல்பிங்காக பை பண்ணியிருக்கோம், ஒரு 100 குவான்டிட்டி. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், 2000 ரூபா இருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா ப்ளஸில் இருக்கு. ஏன்னா 35-100 புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், நமக்கு வந்து இப்போ 1300 ரூபா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம், நமக்கு கால் வந்து இந்த புட் ஆப்ஷன் வந்து பை வந்துருந்தது, அது இப்போ வந்து செல் போயிட்டு செல்லாகிருக்கு. சிக்னல் வந்து கால் ஆப்ஷனில் எதுவும் இன்னும் ட்ரிகர் ஆகலை. இப்போ ரோபோவில் பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆப்ஷனில் வந்து 1200 ரூபா வந்து மைனஸில் இருக்குது. அதே போல் நமக்கு வந்து நம்முடைய கால் ஆப்ஷன், அதாவது ஸ்கேல்பிங்கில் போட்டிருந்த கால் ஆப்ஷன் வந்து ஒரு 9800 ரூபா, 9000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது, 8000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம 420 ரூபாய்க்கு ஸ்கேல்பிங்கில் வாங்கினது ஒரு 10000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது, அது போதும் நமக்கு. ஸோ ஸ்கேல்பிங் மட்டும் நம்ம வந்து ப்ராஃபிட்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கிறோம், எஸ் கொடுத்துட்றோம். ரோபோவில் பார்க்கலாம், ரோபோவில் கட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10900 ரூபா கிட்ட வந்து நமக்கு ஸ்கேல்பிங்கில் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து 35-100 புட் ஆப்ஷன் செல்லில் இருக்குது. அதே போல் 35-100 கால் ஆப்ஷன் வந்து இன்னும் நமக்கு வந்து செல் லெவல் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறோம், 35-100 கால் ஆப்ஷன் வந்து கரெக்டாக செல் லெவல் டச் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டலில் நமக்கு செல் எடுக்கும். அதே போல் 35-100 புட் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் செல்லில் தான் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் நம்ம பார்க்குறோம், 9857 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. ரோபோலையும் பார்க்குறோம், இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 11:18 ஆகுது. இப்போ நமக்கு ஷார்ட் இருந்தது வந்து மார்க்கெட் நல்லா ரிவர்ஸ் போயிட்டு மேலே பை ஆகிருக்கு. புட் ஆப்ஷனில் பார்க்குறோம், புட் ஆப்ஷனில் செல்லு கொடுத்து நல்லா கீழே வந்துட்டுருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 6500 ரூபா இருக்குது. இருந்தாலும் கால் ஆப்ஷனில் ஒரு 4000 ரூபா மைனஸ் இருக்குது. பட் ஓவரால் வந்து ஒரு 6700 ரூபா, 7000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும். ஸோ இது நமக்கு போதுமானது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து சடன் வொலடிலிட்டி இருக்கிறதுனால இந்த பொசிஷனை இனியோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ரோபோவில் போகிறோம், ஸ்கொயர் ஆஃப் ஆல் கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம். எல்லாம் ஒன்று கட் ஆகுது, எல்லாமே கட் ஆகிடுச்சு. 6500 இன்றைக்கி ப்ராஃபிட் இருக்குது. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.